கமல் சார் ரொம்பவே ட்ரிக்காக இந்த வாரம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களோட உண்மை முகத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக விக்ரமனை இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பிக் பாஸ்ல இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் எப்பவும் கொடுக்குற மாதிரியான ஒரு டாஸ்க்கை இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, 60 நாட்கள் ஆகியும் யார் வீட்டில் உண்மை முகத்தை காட்டலன்னு நினைக்கிறீங்க அவங்கள குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அந்த நபரோட முகத்தில் மறு இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒன்றை ஒட்டி விடவும் வைக்கிறாரு. இதுதான் இன்னைக்கான டாஸ்க். இதில் ஃபர்ஸ்ட் அசீம் யாரை சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரச்சிதாவை சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு கண்ணத்தில் மறுவை ஒட்டி விட்டுருந்தாரு. மணிகண்டனும் ராம ராமசாமியும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க முழுமையாக முகத்தை காட்டலையோ, லைட் காட்டடாவே இங்கே எல்லாத்திலையும் ஷோ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறோன்னு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து ஆயிஷா யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, விக்ரமனுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்து தனலட்சுமியும் விக்ரமனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ரீசனாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மனசில் பட்டதை அவர் பேச மாட்டேன்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது, வெளியிலையும் அவரோட கேரக்டர் இதானோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமன் கொஞ்சம் காண்டாகிட்டாரு. தனலட்சுமியை பார்த்து, வெளியில் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்களா, என்னோட டிபேட் ஒன்னையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எப்படி நான் மனசில் பட்டதை பேசலன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அங்கனே கடுப்பாகிட்டாரு. இத்தனைக்கும் கமல் சார் அங்கே இருக்காரு அப்படிங்கிறத மறந்தே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக கமல் சார் இந்த ஒரு விஷயத்தை அங்கே அதிகமாக பேச போகிறாரு, விக்ரமனை பிளாஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்புமே. ஏன் விக்ரமா பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த வாரத்தில் வந்து விக்ரமன் மணிகண்டன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தார், நான் அரசியல்வாதிங்க, என்னை பற்றி நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு. அதை தொடர்ந்து இப்போ கமல் சார் எபிசோட்லேயுமே அதே மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் இங்கே உருவாக்கியிருக்காரு. ஆரம்பத்தில் தான் ஒரு சக போட்டியாளர் தான், என்னை அரசியல்வாதியாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த வாரத்தில் நான் ஒரு அரசியல்வாதிங்க, என்னை பார்த்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதிலிருந்து இன்றைக்கி கமல் சார் எபிசோட்லேயே இவர் மாற்றம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக இதை பற்றி கமல் சார் இன்றைக்கி பேசுவார். ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், விக்ரமன் தன்னை ஒரு அரசியல்வாதி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அசீம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஆல்ரெடி மீடியாவில் இருந்திருக்காரு, அவர் சின்ன திரையிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. மேலும் ஆரம்பத்தில் என்ன அரசியல்வாதிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தவர் இப்போ ஒரு சில இடங்களில் தன்னை அரசியல்வாதி தான் அப்படிங்கிற ரெஃபரன்ஸை கொண்டு வந்துடுறாரோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முகில் என் கூட. இது தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் சனிக்கிழமை எபிசோடில் இன்றைக்கி யார் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா, ராம் ராமசாமி தான். பயபுல ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டே இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சேவ் ஆகிட்டு இருந்தார். இந்த வாரம் தான் நம்மளெல்லாம் கொஞ்சம் செருக்க வச்சார். அவரோட ஒரு சில ஆசைகள்லாம் கூட சொல்லியிருந்தார், எனக்கு பர்த்டே வருது, இந்த செலிப்ரேஷன் நான் இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ரொம்ப நல்லாவே இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, அச்சோ இந்த வாரம் நல்லா சிரிக்க வச்சாரு போகிறாரு அப்படின்னு. சனிக்கிழமைக்கான ஷூட்டிங்கை தொடர்ந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கான ஷூட்டிங்கும் அங்கே போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டாவதாக யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னா ஆயிஷா தான். இவங்களை தொடர்ந்து இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த வைல்ட் கார்டு ரக்ஷிதாவோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிபடுது அதிகமாக. எனக்கும் ரக்ஷிதாவோட ஹஸ்பண்ட் தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறது ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க முகில் என் கூட. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.